ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ராக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு டின்னர் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரெட்டை வச்சு ஒரு பிரெட் உப்மா பண்ண போகிறோம். இப்போது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பிரெட் பீசஸை கட் பண்ணி நான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன், நல்லா பவுடரியா. இப்போ இதை நான் ரெண்டு ரவுண்டாக பிரெட்டை அரைச்சிக்கிறேன். அதில் ஒரு 6 பீசஸ் போட்டேன், இதில் ஒரு 6 பீசஸ் போட்டிருக்கேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், பிகாஸ் இது வந்து ஸ்வீட் பிரெட்டு, நமக்கு உப்புமா கொஞ்சம் காரமாக வேணும், அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் செய்யும் போது சில்லி பவுடர் ஆட் பண்ண தான் போகிறேன். பாருங்கள், ஒரு ரவுண்டு இந்த மாதிரி நான் பவுடரே அரைச்சிட்டேன். அதே மாதிரி அந்த நெக்ஸ்ட் ரவுண்டை அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பிரெட் நல்லா பவுடரியாக ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சாச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து உப்புமால நல்லா உதிரி உதிரியாக வரும். உங்களுக்கு லைக் கொஞ்சம் எண்ணெய் போதும்னா நீங்கள் கம்மியாக ஊற்றிக்கலாம், இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. அண்ட் ரெகுலர் உப்புமா எப்பவும் ரவா உப்புமா அப்புறம் சேமியா உப்புமா அப்படி செஞ்சு சலிச்சு போயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரெட் உப்புமா, சாப்பிட்டுக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வெடிக்கிற நேரத்தில் கொஞ்சமாக சீரகம், நிறைய வேண்டாம், லைட்டாக. கடலை பருப்பு போட்டுக்கோங்க, நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன், இது நல்லா வறுத்ததும் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் காய்க்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட்டுக்கு ஆல்ரெடி சால்ட் இருக்கும். ஸோ காய்க்கு தேவையான சால்ட், சும்மா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஃப்ளேவருக்காக, கலருக்காக மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்கனவே சில்லி போட்டிருக்கேன், வதக்கிறதுலையும் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிடலாம். இதில் லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் காய் வேகிறதுக்காக. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ சிம்மில் வச்சுட்டு இந்த பிரெட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி அப்படின்னா அதில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டிஃப்ரெண்ட்டான பிரெட் உப்புமா ரெடி. தேங்க்யூ.